Anjana's Kitchen. Welcome to Sanjana's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற பட்டர் சிக்கன் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸுக்கெல்லாம் ஃபேவரட்டான ரெசிபி இது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன், 1 tablespoon சுகர், 1 tablespoon மேத்தி லீஃப், 1 tablespoon சிக்கன் மசாலா பவுடர், 2 tablespoon கர்ட், 6 tablespoon பட்டர், 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 tablespoon சில்லி பவுடர், 1 teaspoon ஜீரா பவுடர், 1 teaspoon மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகு, கொஞ்சமாக மல்லி இலை, 10 cashews, 1 lemon, க்ரஷ் பண்ண 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 4 ஸ்டிக் பட்டை, ஆயில், ஸ்லைஸ் பண்ண 2 தக்காளி, சாப் பண்ண 2 ஆனியன், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. பட்டர் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி தான் நம்ம மசாலாவில் ஆட் பண்ணணும். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 tablespoon சிக்கன் மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, 1 lemonோட ஜூஸ் ஆட் பண்ணுறேன். சின்ன லெமன்னால நான் 1 எடுக்கிறேன், பெரிய லெமனை நீங்கள் 1/2 எடுத்தாலும் போதும். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம். மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். பட்டர் சிக்கனுக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் 1/2 கிராம்பு க்ரஷ் பண்ண ஏலக்காயையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதில் சாப் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன் ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். சிம்மிலே வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். உள்ளி நல்லா வதங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகும்போது மீதி இருக்கிற 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ரோஸ் ஸ்மெல் போக வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிடலாம். கேஷ்யூஸையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம்.
இதில் சாப் பண்ணி வச்சுருந்த ரெண்டு தக்காளியை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சதும் இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிடலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை பட்டர்லேயே தான் ஃப்ரை பண்ணணும். எல்லா சிக்கனையும் சேர்த்து இதை மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் வேக வச்சதும் சிக்கன் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன்லே 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதும் அது ஒரு பவுலில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் குக் பண்ண மசாலாவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சேம் கடாயிலே 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். பட்டரில் அந்த மசாலாவை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதும் இதை மூடி வச்சு 5-6 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் மசாலாவிலிருந்து பட்டர் செப்பரேட் ஆகும். அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பட்டர் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். ஒரு கையளவுக்கு மல்லி இலையும் 1 டேபிள்ஸ்பூன் மேத்தி லீஃபும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதில் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள்.